ஹலோ மீடியா ஃபேமஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஓசனம்பாடி ஆட்டினம் பற்றின முக்கியமான தகவல்களை வந்து பார்ப்போம். ஓசனம்பாடி இந்த ஆட்டினம் பார்த்தீங்கன்னா வந்து சோலம்பூர் அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் மகாராஷ்டிராவில் தான் தோன்றிருக்கு அப்படின்ற மாதிரி அது சொல்லப்படுது. அங்கே தான் இதோட பாப்புலேஷன்றது வந்து அதிகமாக வந்து இருக்குது. இதை தொடர்ந்து ஆந்திர பிரதேச ஒரு சில இடங்கள், அப்புறம் கர்நாடகா இங்கெல்லாம் வந்து இதோட அந்த தொகைன்றது வந்து அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இல்லை, பட் ஆனால் தமிழ்நாட்டில் வளர்க்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரீடாக வந்து சொல்லலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரீடோட சிறப்பம்சம் மில்க்கு அப்புறம் வந்து மீட், ரெண்டு பர்பஸ்க்குமே வந்து வளர்க்க முடியும். ஒரு வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை வரைக்கும் குட்டி போடக்கூடிய தன்மை கொண்டது இந்த ஓசனம்பாடி ஆட்டினம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி வரைக்கும் போடும், ஒரு சில நேரங்களில் மூன்று குட்டிகளும் வந்து எதிர்பார்க்கலாம். இதோட தோற்றம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். மீடியம் டு லார்ஜ் சைஸ், ஸோ இதான் சைஸ்ன்னு பார்க்கும்போதும் நிறம் வந்து பெரும்பாலும் 75% பார்த்தீங்கன்னா வந்து கருப்பாக தான் வந்திருக்கும், கருமை நிறத்தில் தான் வந்து காணப்படும். ரேரான கேஸில் பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளை நிறத்தில் ப்ரௌன் புள்ளிகளோடு வந்து காணப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இதுதான் அதோட தோற்றம். இந்த ஆட்டினத்தோட இன்னொரு ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான நோய் எதிர்ப்பு சக்தின்றது வந்து இதில் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வறட்சியை வந்து தாங்கி வளரக்கூடிய ஆட்டினம். ஸோ நீங்கள் வந்து ஒரு வறண்ட பகுதிகளில் அனிமல் ஹஸ்பண்டரி ஆக்டிவிட்டீஸான கால்நடை வளர்ப்பை வந்து செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஆட்டுக்கு தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி போகும்போது நீங்கள் ஓசனம்பாடிலாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 15 மாதங்கள் வயது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பெண்ணாடுகள் வந்து இனப்பெருக்க பருவத்துக்கு வந்து குட்டி போட வந்து தொடங்கிடும். 4 மாதங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட அந்த பால் கறக்கிற லாக்டேஷன் பீரியட்ன்றது வந்து இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டோட தோல்நிறத்தை வந்து லெதர் இண்டஸ்ட்ரியிலும் குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பயன்படுத்தப்படுது. இந்த ஆட்டோட இறைச்சியும் பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மேபி இங்கே இன்ட்ரடியூஸ் ஆகிட பிறகு போயருக்கு ஆல்டர்னேட்டிவாக அது மாதிரி ஓசனம்பாடியை கூட ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஆவரேஜான பாடி வெயிட்டு கிடாய் ஆடுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 32-36 கிலோ. ஃபீமேல் கோட் பெட்டையாடுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 30-32 கிலோ வரைக்கும் இருக்கும். உடலோட நீளம் வந்து ஆணாடுக்கு வந்து 66 சென்டிமீட்டரும், செஸ்ட் கர்த் அந்த மார்பக சுற்றளவு 72 சென்டிமீட்டரும், ஃபீமேல் அதாச்சும் பெண்ணாடுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 71 சென்டிமீட்டரும் வந்து இருக்குன்றாங்க. இது எல்லாமே வந்து அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட். ஸோ இதை வச்சு தான் வந்து பிரீட் வந்து ஒரிஜினலாக அப்படின்றத வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இதை வந்து எப்படி வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடை வந்து ஒன்று நம்ம ஏரியாவில் வந்து கிடைக்கிறது இல்லை, டேரெக்டாக போயிட்டு நீங்கள் நார்த் சைடில் போய் வாங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும், அப்படி இல்லை மகாராஷ்டிரா அந்த சைடு போயிட்டு, அப்படி இல்லைனா இங்கே யாராச்சும் வந்து இதை வந்து பண்ணுறாங்கன்னா. ஸோ இப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இருக்கு, நிறைய பேர் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓசனம்பாடியாக வந்து இந்த கேரளா பிரீட் மாதிரி நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க தலைச்சேரி மாதிரியே. ஸோ அதனால் நீங்கள் இங்கே இருக்க செல்லரோட கான்டாக்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் வந்து வாங்கி வளர்க்கலாம். 25 பெட்டையாடுகளுக்கு வந்து ஒரு கிடாயை வந்து வளர்க்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதோட குட்டி போடுற அந்த திறன் கிட்னி பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொடுக்கக்கூடிய உணவை பொறுத்து தான் வந்து அமையும். நல்லா வந்து ஊட்டச்சத்து அதிகமாக இருக்க உணவை வந்து கொடுத்தோன்னா நல்ல குட்டிகள் வந்து இவை போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. 3 குட்டிகள் வரைக்கும் போடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகளே வந்து இருக்கு. இந்த ஓசனம்பாடி ஆட்டினம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு 1-2 லிட்டர் வரைக்கும் பால் கறக்கிற தன்மையை வந்து கொண்டிருக்கும். இது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ்லாம் வந்து இருக்க தான் செய்யுது. தீவனம் வந்து எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2-3 கிலோ வரைக்கும் நம்ம பசுந்தீவனம் வந்து கொடுத்துட்டு 1/2 கிலோ பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை ஃபாட்டர் வந்து கொடுக்க சொல்கிறாங்க உலர் தீவனத்தை. ஸோ இந்த உலர் தீவனத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கோதுமையெல்லாம் வந்து அங்கே பயன்படுத்துவாங்க. நார்த் இந்தியாவில் நம்ம ஏரியாவில் வந்து நம்ம மெய்ஸ் வந்து பயன்படுத்தலாம் சோளத்தை. ஸோ சோளத்தை ட்ரை ஃபாட்டராக வந்து கொடுக்கறது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் இதில் கவனிக்கிற மாதிரி வந்துருக்கும். இப்போ வந்து பால் கறக்கிற ஆடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை ஃபாட்டர் வந்து இந்த ஓசனம்பாடி ஆட்டுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து ஃபாஸ்ட்டாக பாடியோட அந்த வெயிட்டை வந்து இந்த ஓசனம்பாடி ஆட்டை நம்ம வந்து கெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓசனம்பாடி மாதிரியே பார்த்தீங்கன்னா பால் கறக்கிற திறன் அதிகமாக கொண்டிருக்க ஒரு ஆட்டினம் பார்த்தீங்கன்னா வந்து சிரோகி. அதை பற்றியும் வந்து நம்ம சேனலில் செப்பரேட்டாக வந்து வீடியோ போட்டிருக்கோம். சிரோகி ஆட்டினம் பற்றின தகவல் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோட லிங்க்கை வேணால் லெஃப்ட் சைட் கார்னரில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ படித்தா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. இது மாதிரி வேல்யூபிள் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் அண்ட் கன்சல்டன்சி ஃப்ரீயாக கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனல் லோகோ வரும், அந்த லோகோ கிளிக் பண்ணி மறக்காமல் நினச்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் முழுவோம் உயர்வோம், நன்றி, தேங்க்யூ.